शिवाय नमः चित्रम्बलम् वाकर्ता विवसंवृतौ वाकर्ता पतिभक्तये जगद पितरौ वंदे पार्वती परमेश्वरौ एल्लामुल्ल अम्मयप्पनाग विलंगकूडिय उमा महेश्वरनुडैय पादार विंदंगळै चरणडैंदु गुरुवे सर्वलोकानां विषजे भवरोग्यनां नितये सर्वविद्यानां नितये सर्व विद्यानाम श्री श्री दक्षिणामूर्तये नमो नमः என்று சொல்லி என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களையும் சரணடைந்து அடியேனுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பத கமலங்களை பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய அன்பு தெய்வங்களாக நான் கருதக்கூடிய என் அன்பு நேயர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசனின் முதற்கண் நமஸ்காரங்கள். தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 15/11/2020 முதல் 17/11/2021 முடிய நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சிக்கான குரு பயிற்சி தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்துடைய குரு பெயர்ச்சி கடந்த ஒரு வருடமாக ஜென்ம குரு. பொதுவாக பிராமணன் தள்ளி நின்று வாழ்த்தினா நல்லது, பக்கத்தில் இருந்து கூட இருந்தோம்னு சொன்னாக்கா தனித்த குரு ஒத்த பிராமணனாக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. யாருக்காவது ஜாதக கட்டத்தில் தனித்த குருவாக இருந்தால், அது உச்ச வீடாகவே இருந்தாலும் சரிதான், லக்னமாக இருந்து லக்னத்தில் குரு இருந்தால் அது வேறு மாதிரி போயிடும். லக்னம் ஒரு கிரகமாக வச்சுட்டு அதில் வந்து இருக்கக்கூடிய கிரகத்தை டெபாசிட் ஏரியா போட்டோம்னாக்கா ரெண்டு கிரகமாக மாறிடும். அதுவே இல்லாமல் வெறும் கிரகம் மட்டும் குரு மட்டும் தனிச்சு இருந்தார்னு சொன்னாக்கா தனித்த குரு பாபிக்கு சமம். ஏன்னா அவர் யாராலும் அவத்தோடு சேர்ந்து இருந்தால் தான் அவருக்கு வந்து நல்லது. சரி, அந்த மாதிரி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு எப்போ கடந்த ஒரு வருஷமாக தனுசு ராசிக்கு யார் அதிபதியாக விளங்குகிறாரோ அந்த அதிபதி ராசி அதிபதியே அங்கே வந்து அமர்ந்துக்கிறார். அப்போது தன்னோட வீட்டில் தானே இருந்துக்கிறார். அப்போ அங்கே அவர் எங்கே என்ன இருப்பார், அலட்சியமாக தான் இருப்பார். ஏன் விடுறான் இது, எம்பளை வந்து யார் என்ன கேட்க போகிறாங்க, 10 மணிக்கு எழுந்தாலும் சரிதான், மதியானம் 2 மணிக்கு தூங்கி எழுந்தாலும் சாப்பிட, இன்றைக்கி சாப்பிட்டாலும் சரி தான், சாப்பிட்னாலும் சரி தான், அந்த ஒரு அலட்சியம் இருக்கும். ஏன் வந்து சொந்த வீட்டில் ஒன்றில் குரு இருந்தால் வந்து அது பலனை தராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம், அலட்சியம் அதிகமாக இருக்கும். இப்படி தான் தனுசு ராசினியர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக ஒரு சில விஷயங்களில் எடுத்த காரியங்களில் அலட்சியம் அதிகமாக இருந்திருக்கும். அலட்சியம் அதிகமாக இருந்திருக்கும், புரியுதுங்களா? சரி, அதோட அந்த அலட்சியத்தோட என்ன நடக்கும், இந்த சனியும் கேதுவும் ஒன்று சேர்கின்ற பொழுது உங்களுக்கு வரவேண்டிய பேர் புகழ் தடைபட்டிருக்கும். அல்லது தனுசு ராசி என்பர்கள் எந்த விஷயத்தை ஒரு பெருசாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்து முடித்திருக்க முடியாது. அதில் ஒரு காரி செயலில் தடை ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களே. செயலில் வந்து என்ன வந்திருக்கும், உங்கள் செயல்பாடுகளில் முயற்சிகளில் முன்னேற்றங்களில் தடைகள் வந்திருக்கும். சனி கேது குரு இப்படி மூன்று கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் மாதிரி, சூரியன் புதன் சுக்கிரன் மாதிரி முக்கூட்டு கிரகங்கள் மாதிரி மூணு கிரகம் அந்த தனுசில் உட்கார்ந்துருந்ததுனால
உங்களுடைய முயற்சிகளிலே தோல்விகள் ஏற்பட்டிருக்கும், அப்போ நல்ல வெற்றி பெற்றிருக்க முடியாது. சரி, இப்போ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு குரு பெயர்ச்சி பலனை பார்ப்போம். இப்போ தனுசு ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்துக்கு குரு போகிறார் இல்லையா. ஸோ ரெண்டில் குரு, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டில் சனி, இல்லை தான் டிசம்பர் மாதம் சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் டிசம்பர் மாதம் சனி பெயர்ச்சின்னு சொன்னாலும் என்ன அது ஏற்கனவே அங்கே திருக்கணது பிறகு அங்கே தான் சனி இருக்கார். அப்போ ரெண்டில் குருவும் சனியும் சேர்ந்திருக்க, பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்க, அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி பொதுவாக அசுப கிரகங்கள் 6-12 அமர்வது சுபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எது 6-12 மறையுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராகுவும் கேதுவும் 6-12 அமர்ந்து கொண்டு மறைவு ஸ்தானங்களே மறைந்து விடுகிறார்கள். அப்போ இரண்டில் குருவும் சனியும் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வந்து பலனை கொடுக்க போகிறாங்க சரியா. அப்போது பலனை கொடுக்கக்கூடிய தனம் அதிகம் வருவதற்கு எந்த வீடு உங்களுக்கு கை கொடுக்கணும், மகர ராசி தான் கை கொடுக்கணும். அந்த கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இங்கே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செயல்களை செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் தனுசு ராசி அன்பர்களே. முதல்ல கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். ரெண்டில் குரு மற்றும் சனி மகரத்தில், ஆறாம் இடமாகிய ரிஷபத்தில் ராகுவும், 12 இடமான விருச்சகத்தில் கேதுவும். இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல பலனை உண்மையிலேயே இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு ரொம்ப நன்மை செய்யுது அப்படின்னு கேட்டாக்கா, தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு. ஏன்னா உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் கிளம்பி போயிட்டார், 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சிடுத்து, இனிமேல் பாத சனி மட்டும்தான். அதே சமயத்தில் ஜென்ம குருவும் தள்ளி போயிட்டார், ராசியில் இருந்த கேதுவும் தள்ளி போயிட்டார். அப்போது அந்த தனுசு ராசியுடைய நிலைமை என்னென்னா, ஒரு ஆயுள் கைதிக்கு நன்னடத்தை விதியின் காரணமாக பாதியிலேயே அவனை ரிலீஸ் பண்ணால், அரசாங்கம் ரிலீஸ் பண்ணால் அவனுக்கு என்ன ஒரு பாக்கியம்னு சொல்லுவோமோ, அவனுக்கு என்ன ஒரு நன்மைன்னு சொல்லுவோமோ, அவனுக்கு என்ன ஒரு லாபம்னு சொல்லுவோமோ, அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் இங்கே நடக்குது. அப்போது தனுசு ராசிக்கு நல்ல சிறப்புகள், நல்ல பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கிறது. சரி, இனிமே ஒரு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக பலன்களை குறிப்பிட்டிருக்கேன். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தனித்தனி தலைப்புகளில் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு தலைப்பாக கொடுத்து அதுக்கு ஒரு ஆராய்ச்சி படி அதுக்கு பலனை நிர்ணயம் செய்திருக்கிறேன். அதன் பிரகாரம் நீ வரிசையாக காண்போம். முதல்ல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது பேங்க் செக்டரில் வேலை செய்யக்கூடியவர்கள், அப்புறம் வந்து பணம் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஃபைனான்ஸ் தான். இது எப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும், அதாவது பேங்க்னால் பண பரிவர்த்தனை வரும், அப்புறம் வந்து அவங்க லோன் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதெல்லாமும் கூட நம்ம வந்து ஃபைனான்ஸில் சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லை, அதாவது கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ப்ரைவேட்டாக, ஒரு சிலர் வந்து கடன் கொடுக்குறாங்க இல்லையா ப்ரைவேட்டாக, அவன் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அப்போ அதையும் வந்து ஃபைனான்ஸு அப்படின்னு தான் நாம் வந்து அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அது வந்து சாதாரணமாக சின்ன பணமாக இருந்தாலும் சரிதான், அதாவது ஒரு 10,000 ரூபா ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது, தள்ளுவண்டி கடைன்னா அந்த தள்ளுவண்டி கடைக்கு 10,000 ரூபா உத்த தண்டல் கொடுப்பாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு 100 கோடி 200 கோடின்னு ஒரு ஃபைனான்ஸ் செய்வாங்க. அது சில சமயங்களில் அரசாங்கமே, மத்திய அரசோ மாநில அரசோ கூட அந்த கம்பெனிக்கு கோடி 100க்கணக்கான கோடியில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வட்டிக்கு தான் கொடுப்பாங்க, இந்த 10,000 ரூபாய்க்கு இருக்கிறவங்களுக்கும் வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. இரண்டுமே வட்டியை தான் கொடுக்கும், இரண்டுமே
உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் குறிக்கும், சரியா? அப்போது இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பானதாக இருக்கும், புரியுதுங்களா? ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், சரி ஓகேவா? அப்போது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்க் செக்டரு, இன்சூரன்ஸு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதெல்லாம் வந்து தனியார் ஒரு தனிப்பட்ட நபர் பண வரவில் கொடுத்து வாங்குறாருனா அவருக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரி, அடுத்ததாக வர்த்தகம். வர்த்தகம்னா தொழிற்சாலை, குறிப்பாக ஒரு 4-5 பேர் வச்சு வேலை வாங்கிக்கூட தொழிற்சாலை நடத்தக்கூடியவர்கள், அல்லது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு சிறு தொழில்களை செய்யக்கூடியவர்கள், சிறிய முதலாளிகள், குறு தொழில் செய்த அதன் மூலமாக பிழப்படுத்தக்கூடிய முதலாளிமார்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி வர்த்தகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்ற வருடங்கள் உங்களுக்கு அந்த உங்கள் தொழிலில் உங்களுடைய வர்த்தகத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்லதொரு சிறப்பான வர்த்தகம் நடைபெறும், நடந்த சிறப்பான வர்த்தகம் நடைபெறும், வியாபாரம் நன்றாக இருக்கும், புரியுதா? வியாபாரம் நன்றாக இருக்கும், லாபம் கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும், வரவேண்டிய தனம் அல்லது பணம் பண வரவு வந்து சேரும், பண வரவு இருக்கும், பண கஷ்டங்கள் தீரும், அல்லது வந்து பணத்தினாலே ஏற்பட்ட பிரிந்து போன உறவுகள் திரும்ப உங்களுக்கு வந்து சேருவாங்க. ஸோ வர்த்தகத்தை பொறுத்தவரையிலும் நல்ல பிஸ்னஸ் இருக்கும், பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும், போன வருஷம் மாதிரி இருக்காது, அப்போது வர்த்தகம் நன்றாக இருக்கும் என்பது தான் இதனுடைய பதில். அடுத்ததாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது தனியார் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லை சாமி நான் இப்போ தான் சாமி படிச்சிருக்கேன், படிச்சுட்டு இப்போ தான் நான் புதுசாக வேலைக்கே போக போகிறேன் சாமி, எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் படிச்சுட்டு உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் தொழில் அல்லது உத்தியோகம் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் தொழிலை தொடங்கக்கூடிய அளவுக்கு அந்த வியாபாரம் இருக்கும், உங்கள் உங்களுக்கான தொழிலுக்கான வாய்ப்பு, உத்தியோகத்திற்கான வாய்ப்பு அமையும். அப்போ என்ன அர்த்தம்? புதுசாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அது ஆண் பெண் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய வேலை கிடைக்காவிட்டாலும் அல்லது நீங்கள் விரும்பாத வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நன்மை பிறக்கும், வேலை கிடைக்குங்கிறது தான் அதனுடைய உட்பொருள், ரகசியம். அடுத்ததாக ஏற்கனவே பணியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசாங்க பணி செய்யக்கூடியவர்கள், பொதுவாக இந்த அரசாங்க பணின்னு சொன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு மட்டுமே அர்த்தம் கிடையாதுங்க, அதில் வந்து சார்ந்து அரசு துறை சார்ந்து நேரடியாக மறைமுகமாக இருக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் மறைமுக டெண்டர் எடுக்கக்கூடியவங்க, கல்காரி, ரோடு கிராண்டேட்டு, லாரி, அப்புறம் வந்து சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸு, ஆட்டோமொபைல், இதெல்லாம் ஓட்டக்கூடியவர்கள், இப்படி பல முறைகளிலே அரசாங்கத்துக்கு மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவர்கள், நியாயமான நேரடியாகவும் மறைமுகமாகக்கூடிய பணிகள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, பதவியில் முன்னேற்றம் போன்றவைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும், குறிப்பாக ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் நல்ல போஸ்டிங் கிடச்சி ஒரு 10 நாள் தான் அவங்களுக்கு இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு கிரேடு கிடச்சா அந்த கிரேடு மூலிமா அவங்களுக்கு வந்து நல்ல பென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னா அந்த அதுக்கான முயற்சி எடுக்கணும் அவங்க, அதை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கிரேடு கிடைத்து அந்த மாதிரி நல்ல அனுகூலங்கள்லாம் கூட கிடைக்கிறதுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை
நான் வந்து புதுசாக கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் சாமி, நான் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆர்ஆர்பி எழுதியிருக்கேன், அந்த மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படிலாம் நான் எழுதியிருக்கேன் சாமினா. அந்த மாதிரி நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தாலும் அரசாங்க வேலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, ஸோ வேலை கிடைக்கும். அதே போல் தனியார் வேலையில் பொறுத்தவரையிலும் தனியாரோ அரசாங்கமோ முதல்ல இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய வேலையை பயன்படுத்திக்கோங்க. மேக்சிமம் ஒரு 100%-90% நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய வேலையாக அல்லது உங்களுக்கு தகுதியான வேலை தான் கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை தான் கிடைக்கும், தகுதி இல்லாத வேலை நிச்சயமாக இருக்காது. ஸோ அதையும் மீறி ஏதேனும் ஒரு சிலருக்கு நீங்கள் விருப்பப்படாத வேலை மாதிரி கிடைச்சதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க, அதை அவசரப்பட்டு விட்டுடாதீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய நேரமாக அமைந்துடும். ஆகையினால நல்ல நேரமாக இருக்குது, நேரங்காலம் நல்லா இருக்குது, கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. ஸோ ஏற்கனவே செய்து வரக்கூடிய வேலையை காப்பாற்றி கொள்ளுங்கள். புரியுதா? சரி, அப்போ வந்து வேலைக்கு இதிலே வந்து வெளிநாட்டு யோகம் சாமி, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் சாமி, என்னை வந்து ஃபாரின் அனுப்புவாங்களா? எனக்கு ஏற்கனவே 2 வாட்டி கேட்டாங்க, அப்போ அம்மா வேணான்ட்டாங்க, அப்பா வேணான்ட்டாங்க, ஒய்ஃப் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் வந்து தடைகள் வந்துடுது. இப்போ இந்த வருஷம் வந்து கொரோனா வேறு வந்துடுது. ஸோ என்னால் வந்து ஃபாரின் போக முடியல. பட் எனக்கு 1 இயர் நான் போய் இருந்துட்டு வந்தால் தான் என் குடும்பத்தோட கஷ்டத்தை என்னால் நீக்க முடியும். ஸோ நான் இந்த வருஷம் வந்து ஃபாரின் போவேண்ணா சாமி அப்படின்னு கேட்டால், நீங்கள் தனியார் வேலை செய்து உங்கள் கம்பெனி எல்லா செலவுகளையும் செய்து விசாலேருந்து டிக்கெட் செலவு உள்பட இதெல்லாம் செய்து கொடுப்பார்கள் என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து வெளிநாடு சென்று வரலாம். அது எந்த மாதம் போகலான்னா பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம்தான் உங்களால் போக முடியும். அந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் போவது தான் சிறப்பானதாக இருக்கும். அப்போ அதுவரையிலும் போகக்கூடியது சிறப்பானதாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. சரியா? ஸோ வெளிநாட்டு யோகம் இருக்கும், ஆனால் பிப்ரவரி மாதம்தான் அதுக்கான டைம். இதுதான் அதுக்கான ரகசியம் பதில். சரி, இப்போது இதெல்லாம் பார்த்துட்டோமா, அடுத்தது ரியல் எஸ்டேட்டு. நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதை வீடு மனையை வாங்கி விற்கக்கூடியவங்க, கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, பிளாட் ப்ரமோட்டர்ஸு, இப்படி எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பில்டரை பொறுத்தவரையிலும் நான் என்ன சொல்கிறேனாக்கா, நிறைய முதலீடுகள் போட்டு நான் ஒரு 8 வீடு கட்டிட்டா சாமி, கட்ட நேரம் இந்த மாதிரி கொரோனா வந்துடுத்து, என்னால் வந்து சேல்ஸே பண்ண முடியல, நான் வந்து லாக் ஆகிட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த வீடு சேல்ஸ் ஆனால் தான் என்னால் வந்து இருந்து மீண்டு வர முடியும், எனக்கு அந்த வீடு விற்குமா? இந்த மாதிரி கேள்விகள் தான். அப்படி இல்லைன்னா புதுசாக நான் வந்து கை வச்சு எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகலை. அப்போது இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமான கேள்விகள் தனுசு ராசி நண்பர்கள்கிட்ட இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ்கிட்ட இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்கலாம்னு சொல்கிறேன். பொதுவாகவே இந்த பில்டர்ஸ் பில்டிங் வேலை ஆரம்பிக்கும்போது வாஸ்து பூஜைன்னு ஒன்று பண்ணுறீங்க. அந்த வாஸ்து பூஜையில் அந்த பூமிக்கு சம்மந்தமான அந்த பூமியில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு பண்ணலாமா, நாகரோமம் பண்ணிட்டு பண்ணலாமா, ஒரு லக்ஷ்மி ஹோமம் செய்துட்டு பண்ணலாமா, இல்லை ஒரு சில இடங்களில் சுதர்சன ஹோமம் பிரத்யங்கர ஹோமம் கூட தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணுங்கிறதே தெரியாமல் ஒரு நான் நீங்களாக கேலண்டர் பார்க்க வேண்டியது ஒரு வாஸ்து இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு அதை நேரம் நேரம் 10:30-11:00 சொல்கிறான்னா உடனே நீங்கள் ஒரு ஐயரை கூப்பிட்டு பண்ணிக்க வேண்டியது. அந்த வர ஐயரும் என்ன ஏது இங்கே என்ன பண்ண போகிறீங்க, என்ன எத்தனை இடம் வருது அப்படிலாம் எதுவுமே கேட்காம நீங்கள் எனக்கு 2000 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட பார்கெயின் பண்ண வேண்டியது. இப்படியே தான் இது வந்து திறமையாகவும் சாமர்த்தியமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலேயே அதை எடுத்துக்கக்கூடிய முதல்கள் அதை வைக்கிற நேரம்தான் அந்த வீட்டுடைய சேல்ஸை நிர்ணயம் செய்யும். புரியுதா? அந்த வீட்டுடைய சேல்ஸை அந்த எடுத்து வைக்கக்கூடிய முதல்கல் தான் நிர்ணயம் செய்யும். ஸோ அப்போ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும்
அந்த பூஜையை செய்தாதான் என்ன பூஜை செய்யணும் என்ன ஹோமம் செய்யணுங்கிறது தெரிஞ்சு செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அது சேல்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் சப்போர்ட்டையும் கொடுக்கும். ஸோ தொழில் அபிவிருத்தியாகும், தொழில் நன்றாக அமையும் என்பதையும் இந்த தனுராசியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக சொல்கிறேன். அடுத்தது காவல்துறை. காவல்துறை மட்டுமல்லாது அது சார்ந்த இதெல்லாம் தேசத்துக்கு பாதுகாப்பாக இருக்கோ, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடியது இதெல்லாம் இருக்கோ, அது எல்லா விஷயமும் இராணுவம், விமானப்படை, அப்புறம் வந்து நேவி, கப்பல் போன்ற நேவி, அப்புறம் வந்து ஊர்காவல் படை, அப்புறம் வந்து இத்தனை இந்த கமாண்டோ படையெல்லாம் சொல்கிறாங்களே கம்பெனி. ஸோ இப்படி எந்த விஷயத்தில் எந்த மார்க்கத்தில் யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்களோ, காவல்னால் எல்லாமே சொல்கிற இராணுவம் உள்பட தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நல்ல அரிய பயன்களை தர இருக்கின்றது. இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஸோ அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில தான், அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க சார், இராணுவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். சரி, அடுத்தது யார்? இப்போ இது வரணும், வருமானம் சம்மந்தப்பட்டது, தொழில் வர்த்தகம் சம்மந்தப்பட்டதாக நாம் பார்த்தோம். இப்போது பெண்களுக்கான டாப்பிக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு திருமண யோகம். யாருக்கெல்லாம் வந்து திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, திருமண யோகம் வந்து விருச்சிகத்துக்கு ஏழாம் இடமான ரிஷபம் இல்லையா, சாரி தனுசுக்கு ஏழாம் இடமான மிதனம், தனுசுக்கு ஏழு மிதனம். இப்போ அங்கேருந்து தான் ராகு வெளியில் வந்திருக்கார். ஸோ தனுசு ஏழாம் இடம் மிதனம், மிதனத்துலேருந்து ராகு கிளம்பி வெளியில் வந்துட்டார். முதல்ல அந்த வீடு சுத்தமாச்சு, அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இளைஞர்கள் அந்த திருமண யோகம் நடைபெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கிறேங்க. சரியா? அப்போ திருமண யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமானது திருமணத்தில் ஏற்கனவே நம்ம திருமணம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கொரோனாவில் தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அது கூட தடைப்பட்ட திருமணமாகத்தான் கருதப்படும், நின்று போன திருமணமாக தான் கருதப்படும். ஆகவே அந்த மாதிரி திருமணங்கள் கூட ஏற்கனவே ஏற்பாடாகி தடைப்பட்ட திருமணங்கள் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்கள ஒரு நல்ல நாள் பார்த்து. ஸோ இந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் நிச்சயமாக ரெண்டாவது ஏற்கனவே நிர்ணயம் செய்த திருக்கல் அந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி செய்வாங்க. திருமண யோகம் இருக்குது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேம்படும், ஒற்றுமை மேம்படையான ராகுதை வெளியில் உண்டார் இல்லையா. ஸோ பிரிந்து போன, ஏற்கனவே சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சு போன மனைவி இருக்காங்க இல்லையா, அல்லது கணவர்கள், அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒன்று சேரத்துக்கு என்ன பண்ணணும், யாருக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்றதை தான் பார்க்கணும். தீய பழக்கங்கள், தீய பழக்கம்னா குடிக்கிறது அடிக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வந்து பெண்ணாசை பொண்ணாசை இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம். இது இல்லாமல் இன்னொரு தீய பழக்கம் இருக்குது, ஒருத்தர் குறை சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது கூட கெட்ட பழக்கம், சந்தேகப்படுறது, இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதன் காரணங்களை சொல்லி அந்த தம்பதிகள் பிரிந்திருப்பார்களே ஆனால் பிரிந்த தம்பதிகள் கூட ஒற்றுப்போவதற்கு நீ மீனுக்கு தேவையே இல்லை, நான் வரவே மாட்டேன், நான் கூட சேரவே மாட்டேன் அப்படின்லாம் சொன்ன விருச்சிகராசன்களில் கூட பிரிந்த கணவர்கள் ஒன்று சேருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும்,
குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், உறவு முறைகளிலே மகிழ்ச்சி இருக்கும். மாமனார் மற்றும் மாமியார் பெரியோர்களை அனுசரித்து செல்வீர்கள், உங்களுடைய பெற்றோர்களை மதித்து செல்வீர்கள், பெற்றோர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க, பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுப்பீங்க, அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை செய்வீர்கள், பெற்றோர்களாலே மருத்துவ செலவு ஏற்படும், வயசானவனை நல்லா பார்த்துப்பீங்க, சரியா? அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அடுத்ததான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை அஞ்சாம் இடமான மேஷம், மேஷாதிபதியும் ஒன்றும் குறையில்லாமல் எந்த ராகுவுடைய பார்வையில், சனியுடைய பார்வையில், குருவுடைய பார்வையில், எந்த அசுபகரனுடைய பார்வையும் இல்லை. கேதுக்கு 6-8 அமைஞ்சிருக்கு, ராகுக்கு 2-12 அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல சுபமான விஷயம். அப்போ குழந்தை பாக்கியம் தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ குழந்தை பிறக்கும் அப்படி வந்து நீங்கள் ஏற்கனவே குழந்தை பாக்கியத்துக்காக இதெல்லாம் மருந்து மருத்துவம் எல்லாம் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து இந்த முறை உங்களுக்கு அந்த சிகிச்சையை வந்து பலன் அளிக்கக்கூடியதாக பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் உபாசன தெய்வதை வழிபாடு போன்றதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா இன்னும் கூடுதல் சிறப்பானதாக இருக்கும். இதையும் மீறி எங்கள் குழந்தை பாக்கியசாமி, நான் இதுவரையும் முயற்சியே பண்ணலை, நான் எந்த கோவிலுக்கும் போனது கிடையாது, எந்த டாக்டர்கிட்டும் போனது கிடையாது அப்படின்னா கிட்ட கல்யாணம் 2 வருஷமும் ஆச்சுனாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து எதனால் வந்து குழந்தை பாக்கம் தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றங்களை செய்து கொண்டீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதா? அப்புறம் வந்து காதல் திருமணம், காதல் திருமணத்தை பொறுத்தவரை நம்ம சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஆனாலும் வந்து அந்த ஜாதக அமைப்பு அப்படி அமைஞ்சிரும். ஆனாலும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் காதலில் வந்து கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு போன முறை தடைபட்டு ஒருவேளை பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டால் பெற்றோர்கள் சம்மதத்தோடு இந்த காதல் திருமணங்கள் நடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முன்னோர்கள் பெரியோருடைய ஆசீர்வாதங்களோடு, நான் எங்கள் அப்பா சொன்னால் தான் தாலி கட்டுவேன், நான் எங்கள் அம்மா சொன்னால் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன், அந்த மாதிரி காதலிச்சாலுமே கூட பெற்றோர்களின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பெண்களுடைய சப்ஜெக்டு. பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஏதேனும் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு அது வந்து சரியாக போச்சு, அது இப்போ என்ன இருக்கும், பெண்களுக்கு அடி வயசில் தான் அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கும், அழுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் நம்ம நேர ஜாதகம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக போயிருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வேறு என்ன தனுசு ராசிக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் திருமண யோகமும் சொல்லியாச்சு. பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல சனியும் குருவும் சேர்ந்து இருப்பதனாலே சில பல யோகங்களும் சில பல பாதகங்களும் நடைபெறுகின்றன. அதாவது உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம், பெரியோருடைய ஆசீர்வாதம், பெரியோரிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து பெறுவது மிக 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 அவசியம், சரியா? அதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். அதே போல் அரசியல் சினிமா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசியாக இருந்தால் அவங்க அரசியலில் நல்ல நிலைக்கு அல்லது நல்ல போஸ்டிங்க்கு அல்லது எடுத்த முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கு அல்லது மக்களிடத்திலே செல்வாக்கை பெறுவதற்கு நல்ல பெயர் புகழை பெறுவதற்கு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நல்ல போஸ்டிங் வேணும், பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த பிராயச்சித்த பரிகார ஹோமங்கள் செய்ய வேண்டும். பரிகார ஹோமம்னா நீங்கள் உடனே என்ன பண்ணோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்து ஒரு ஐயரை கூப்பிட்டு சாமி இந்த மாதிரி எனக்கு என்ன பரிகார ஹோமம், நீங்கள் சுதர்சன ஹோமம் பண்ணுங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு இத்தனை ஜபங்கள் பண்ணணும், ஒரு 3 லட்சம், எப்படி ஒரு அதிருத்திரம் பண்ணால் 10 நாள் பண்ணுறாங்க, 9 நாள் பண்ணுறாங்க, அதுபோல் நாள் கணக்காக மண்டலங்கள் கணக்கிட்டு 21 நாள், 27 நாள், 9 நாள், 12 நாள் அப்படின்னு நாட்களை கணக்கு கொடுத்து சோழி பார்த்து பிரசன்ன முறையில் அவங்களுக்கு அந்த நாள் கணக்கை குறிப்பெடுத்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஜபம் பண்ணணும், இப்போ அதுக்கு இத்தனை ஐயர் வேணும், அந்த மாதிரி செய்து இப்போ எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ, எத்தனை வாட்டி நீங்கள் சேட்டிங் பண்ணுறீங்களோ அதில் 1/10 நீங்கள் வந்து
மூணில் ஒரு பங்கு ஹோமம் பண்ணணும், பத்தில் ஒரு பங்கு தானம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நெறிமுறைகளை கடைபிடிச்சா தான் அந்த ஹோமம் தான் உங்களுக்கு பலனை கொடுக்குமே தவிர, நீங்கள் மட்டும் ஒன்று ஒரு சுதர்சனம் பண்ணுங்க அப்படின்னு 10-50 ரூபா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பண்ணிட்ட சாமி நான் இப்போ தான் பண்ணிவிடு சாமி, நீ செலவுக்கு வந்து 2000-3000 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது சரி வராது. அப்போ அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் உரிய பிராய்ச்சித்தங்கள், பரிகாரங்கள், ஹோமங்கள் செய்யணும். உங்கள் ஜாதகத்துக்கு என்ன ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஹோமம் பண்ணலாங்கிறத நம்மளால் சொல்ல முடியும், சரியா? ஸோ அந்த பதவி உயர்வு இருக்குது, அது அதிர்ஷ்டம் உடையவர்கள் அந்த அவங்களால் செலவு பண்ணக்கூடிய தகுதி. இப்போ சாதாரணமாக ஒரு சண்டி ஹோமம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சாதாரண சண்டி ஹோமம் பண்ணாலே இப்போ 6 லட்சம் ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அதுவே வந்து ஒரு சதசண்டி சகசர சண்டினா அது இன்னும் அபரிமிதமானதாக எங்கேயோ போய் நிற்கும். இதெல்லாம் யாரால எல்லாராலையும் செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு தகுதி கூடியவர்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தகுதி கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அரசியல் சொல்லிட்டேன், சினிமாவை சொல்லிட்டேன், கலைத்துறையும் சொல்லிட்டேன். ஸோ எல்லா டாப்பிக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆகையினால தனுசு ராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இடம் சிறப்பாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமஸ்காரம், வாழ்க வளமுடன்.